Hi viewers, this is Gokul from Bulls and Bears. How to do trading as a full time business? கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்குங்க ட்ரேடிங் நான் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஷேர் மார்க்கெட் ஈக்விட்டி ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஸோ ட்ரேடிங்கை ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் பார்ப்போங்க. ட்ரேடிங்கை ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அல்லது என்ன சேலஞ்சஸ் இருக்குது ரெண்டையும் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு, டெஃபினெட்லி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம பிஸ்னஸில் இருக்க தேவைப்படும், ட்ரேடிங்லேயும் தேவைப்படும். ஏன்னா பணம் தான் எது முதல்ல இருந்தால் தானே எந்த தொழிலும் பண்ண முடியுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது நம்ம மந்த் ஆன் மந்த் நமக்கு வரக்கூடிய செலவுகள். அதாவது நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நமக்கு என்ன செலவு இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா. பிஸ்னஸ் எனக்கு பிக்கப் ஆகணும், அது வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ டெஃபினெட்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஸ்னஸ்லேயும் இருக்குது, ட்ரேடிங்லேயும் இருக்குது. ஓகே, ஒரு ஆஃபீஸ் அண்ட் மேன் பவர் பிஸ்னஸில் தேவை, ட்ரேடிங்கில் தேவையில்லை. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் டிடிஎஸ் ப்ராசஸ் இல்லைங்களா, அது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் தேவைப்படும், ட்ரேடிங்கில் இல்லை. காரோ பைக்கோ நமக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஆஃபீஸ்லேருந்து வெளியில் பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் ட்ராவல் பண்ணுறது, உள்ளூர் வெளியூர் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ட்ராவலிங் டெஃபினெட்லி வெஹிக்கிள் அண்ட் ட்ராவலிங் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது பிஸ்னஸில், பட் ட்ரேடிங்கில் தேவையில்லை. பில்லிங் அண்ட் டேக்ஸ் ப்ராசஸ் ஆப்வியஸ்லி எந்த பில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பில்லிங் அண்ட் டேக்ஸ் ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா, பட் ட்ரேடிங்கில் இல்லை. சப்ளையர் அண்ட் டெலிவரி இஷ்யூஸ், ஒரு நமக்கு நல்ல ப்ராடக்டை நல்ல குவாலிட்டியில் நல்ல குவான்டிட்டியில் நல்ல ப்ரைஸில் பண்ணக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய நல்ல சப்ளையரை ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் டெலிவரி பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் நமக்கு ப்ராம்ப்டாக ஆன் டேட்டில் கிடைக்கணும். இந்த இஷ்யூஸ் ஒவ்வொரு பர்ச்சேஸ்லேயும் நமக்கு இருந்துகிட்ருக்கும். இந்த இதை நம்ம ப்ராம்ப்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்குது, பட் ட்ரேடிங்கில் இந்த டென்ஷன் கிடையாதுங்க. அதே மாதிரி கஸ்டமர், நம்ம ப்ராடக்ட்டையோ அல்லது சர்வீஸையோ எண்ட்யூசர் யாருன்னா நம்ம கஸ்டமர், நம்ம நல்ல கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம கஸ்டமருக்கு சம்டைம் கிரெடிட் கொடுத்துருப்போம், 10 days கிரெடிட், 1 week கிரெடிட், 10 days, 15 days, 30 days, 60 days கிரெடிட்டில் இருக்கும். ஸோ பேமெண்ட் எந்த இஷ்யூ இல்லாமல் வரணும், பேமெண்ட் டிலே இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் ட்ரேடிங்கில் இல்லைங்க. ஹெஜ்ஜிங், ஹெஜ்ஜிங் அப்படிங்கிற இது வந்து பிஸ்னஸில் இல்லைங்க, ட்ரேடிங்கில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது. எஸ் எனக்கு தெரிஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் வந்து $30 அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இத்தனை 1000 பனியன் இவ்வளோ பீஸ் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ $30 எப்போ எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாலும் அந்த சொன்ன டேட்டில் கொடுக்குறப்ப $30 தான் அவன் ஃபாரின்லேருந்து நமக்கு வரும் பணம் வரும். இன்றைக்கி 76 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 76 இருந்து 77, 78 ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு பணம் அதிகமாக வரும். ஆனால் அதே குறைஞ்சிருச்சுன்னா, ஸோ நம்ம என்ன நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம என்ன ப்ராஃபிட் வச்சோமோ அந்த ப்ராஃபிட்லாம் அந்த வேல்யூவில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவில் போயிடும். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி 76 rupees இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி 76 rupeesக்கு நம்ம கரன்சி மார்க்கெட்டில் டாலரை விற்றுருவாங்க. ஸோ டாலர் ஏறிச்சுன்னா இங்கே நம்ம பர்ச்சேஸ் அவங்க அந்த சேல்ஸில் அவங்களுக்கு ப்ராஃபிட், டாலர் இறங்கிச்சுன்னா அங்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அவங்க அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் சேல் பண்ணியிருக்கிறதுனால குறைஞ்ச விலையில் மறுபடியும் பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹெஜ்ஜிங் இது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இல்லைங்க, நம்ம ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்குது. ட்ரைனிங் கரெக்ட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவோ தாத்தாவோ ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்து நம்ம அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறது, அதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது ஒரு டைப், இது கொஞ்சம் ஈஸி. இல்லைன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை நாமளே வந்து ஆரம்பிக்கிறது வந்து இருக்கும், நடக்கும், பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு ஒரு புதுசாக நான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும், எனக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்குறக்கு ஏதாவது யாராவது இருக்காங்களாங்க? ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் யாராவது எங்கேயுமே இல்லை. ஆனால் வேறஸ் ஈக்விட்டி ட்ரேடிங்கில் என் நம்பர் ஆஃப் ட்ரைனர்ஸ் குவாலிஃபைடு ப்ரூவ்டு ட்ரைனர்ஸ் இருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்படி சம்பாதிச்சாங்கன்னு ஓப்பனாக நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறக்கு ட்ரைனர்ஸ் இருக்காங்க. இது இந்த ட்ரேடிங்கில் மட்டும்தான் அவைலபிள். அண்ட் ஆப்வியஸ்லி பேசிக் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மினிமம் 8 hours இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 10 hours, 12 hours, 16 hours, 20 hours தான் ஒர்க் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 hours தான் நமக்கு தேவை. மார்க்கெட் மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 3:30 க்ளோஸ் ஆகுதுங்க. ஸோ அரௌண்ட் நமக்கு 3:15 அந்த ரேஞ்சு கூட நம்ம வெளியே வந்தோம். ஸோ அப்ராக்சிமேட்லி நமக்கு 6 hours தான்
நமக்கு மார்க்கெட்டில் டைம் ஒர்க்கிங் டைம். ஸோ சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாங்க. நாலேஜ் டெஃபினெட்லி எஸ், நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் பற்றிய அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா, இல்லாமல் நம்ம பண்ண மாட்டோம், அது பேசிக்கான விஷயம். ஸோ ட்ரேடிங்லேயும் நமக்கு கண்டிப்பாக ஒரு அது பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் டெஃபினெட்லி தேவை. டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ், டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு டெக்ஸ்டைல் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாக அவருக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் நல்ல டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுவும் கஸ்டமர் பேஸ் தான், B2C பிஸ்னஸ் டு கஸ்டமர் செக்மெண்ட் பிஸ்னஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவர் நான் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதோட டொமைன் டெக்ஸ்டைலுங்கிற டொமைன் வேறு, இதோட ஜுவல்லரியோட டொமைன் வேறு. ஈவன் ரெண்டுமே பிஸ்னஸ் தான், ரெண்டுமே ஷோரூம் வச்சு மேன் பவர் வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடியது தான், ஆனால் டொமைன் வேறு இல்லைங்களா. ஸோ டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி தேவைப்படும். பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான், ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான். ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி இருக்குது, கமாடிட்டி இருக்குது, கரன்சி இருக்குது, அண்ட் ஈக்குவிட்டியிலே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி தேவைப்படும். டைம்லி டிசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட்லி எஸ், ட்ரேடிங்லேயும் எஸ், பிஸ்னஸ்லேஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவோம், நமக்கு நம்ம எதிர்பார்த்த விலையை விட கம்மியாக கொடுப்பாங்க, நல்ல ரேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு லோடு எதிர்பார்ப்போம், பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 5 லோடு எடுத்தால் தான் இந்த ரேட்டும்பாங்க. நம்ம என்ன அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஓகே இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வெளியில் கிடைக்காது, நல்ல ப்ரைஸ் நல்ல ப்ராஃபிட், 5 லோடு தானே மீதி, நான் நமக்கு தேவை 1 லோடு தான், பட் 4 லோடு எப்படி விற்றுலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம் இல்லைங்களா, அந்த டைம்லி டிசிஷன். ஸோ அந்த டிசிஷன் டைம்லி டிசிஷன் ரெண்டு இடத்துலையும் எஸ் தேவைப்படும். மார்க்கெட் ப்ரைஸ், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் அதுக்கான ப்ரைஸ் வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுதுங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பர்ச்சேஸ் சேல்ஸை நம்ம மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன தான் விற்றுட்டு இருந்தாலும் ஓகே இந்த கடையில் விலை ஜாஸ்தி அங்கே போக வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு பீரியட் மக்கள் முடிவு பண்ணிவிட்டு நம்ம கடையோ நம்ம பிஸ்னஸையோ அவாய்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு இன்றைக்கி எல்லாமே தெரியுங்க, அதனால் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்மளுடைய பிஸ்னஸை டிசைட் பண்ணும். ஸோ அதை மீறி நம்ம பெருசாக ஒரு 5-10% வேணால் நம்ம அதை ஓவர் கம் பண்ண முடியுமே, அதுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்லையும் சரி ட்ரேடிங்லையும் சரி இருக்குது. ஸோ சேலஞ்சஸ் ரெண்ட்லேயும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் நியூஸ் டெஃபினெட்லி எஸ் இல்லைங்களா. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாவு வைக்க போனேன் காத்தடிச்சது, உப்பு வைக்க போனேன் மழை பெஞ்சது அப்படின்னு. ஸோ அது மாதிரி தப்பான நேரங்களில் தப்பான டிசிஷன் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் தெரியணும். கண்டிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆகட்டும் அண்டு ட்ரேடிங் ஆகட்டும் டெஃபினெட்லி எஸ். பைசெல் டெஃபினெட்லி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து ரெண்டுலையும் இருக்கும் சேலஞ்சஸ், கரெக்டான டைமில் கரெக்டான குவாலிட்டியில் கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டான டைமில் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கணும், அந்த சேலஞ்சஸ் ரெண்டுலையும் இருக்குங்க. லாஸ் டெஃபினெட்லி லாஸ் அப்படிங்கிறது இல்லாத ஒரு பிஸ்னஸே இருக்காது இல்லைங்களா. லாஸுங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ லாஸ் அப்படிங்கிறது இருக்குது, பட் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது தாங்க நம்மளுடைய திறமையை பொறுத்த விஷயம். பட் இந்த சேலஞ்ச் ரெண்டுலேயுமே இருக்குது, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லேயும் இருக்குது ட்ரேடிங்லேயும் இருக்குது. பட் நம்ம இனி வரக்கூடிய அடுத்த மூணு விஷயமும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இல்லாமல் ட்ரேடிங்கில் மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் சேலஞ்சஸ். ஃபியர் ஆஃப் லாஸ், நஷ்டமாயிருவோமோன்னு பயம். ட்ரேடிங் நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இல்லை, ட்ரேடிங்கில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கின உடனே அது விலை ஏறினா இமீடியட்டாக ப்ளஸ்ன்னு போட்டு பச்சையில் காட்டிகிட்டு இருக்கும். இன்கேஸ் அது விலை இறங்கிட்டு இருந்ததுன்னா மைனஸில் செகப்பில் காட்டும். ஸோ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ஸான்னு செகண்டுக்கு செகண்ட் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பேனிக் வரும். பட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 டர்ன் ஓவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு மாதம் மாதம் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த கடை நடத்துறதுக்கு நமக்கு ₹30,000 நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நமக்கு 20% ப்ராஃபிட் வருது. ஸோ மாதம் ₹20,000 வருதுங்க. ஆனால் நம்ம மாதம் கடைக்கு நமக்கு அந்த ஷாப்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம், ₹30,000. ஸோ ₹10,000 மாதம் மைனஸ் ஆகும். ஸோ இது வந்து அந்த ₹1,00,000 டேர்ன் ஓவர் தான் கண்ணுக்கு தெரியுமே ஒழிய, அந்த ₹10,000 லாஸ் ஆகிறது எப்போ தெரியும்னா அந்த மாத கடைசியில் தான் தெரியும். சம்டைம் அந்த மாதிரி எடுத்து முதல்லேருந்தே பணம் வச்சுட்டுருப்போம், செலவு பண்ணிகிட்ருப்போம், அது ஓவர் த பீரியட் ஒன் இயர் கழிச்சு பார்த்தா ₹1,20,000 நஷ்டமாயிருக்கும். ஆனால் ₹12,00,000 டேர்ன் ஓவர் பண்ணியிருப்போம், ஆனால் ₹1,20,000 நஷ்டமாயிருக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் லாஸ் அன்றைக்கே தெரியறதில்ல, மாச கடைசிலையோ அல்லது வருஷ கடைசிலையோ அது மட்டும்தான் தெரியும். பட் ட்ரேடிங்கில் இமீடியட்டாக நான் அந்த நம்ம வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்து ப்ளஸில் இருக்கிறோமோ மைனஸில் இருக்கிறோமான்னு காட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஃபியர் ஆஃப் லாஸ் இதில் இருக்குது. பட் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ட்ரேடிங்
நம்ம எப்படி பிஸ்னஸாக பண்ண முடியும்னு பார்க்கலாங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ், நம்ம சிஸ்டம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கனா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாங்க. இன் ஜென்ரலாக ட்ரேடிங்கில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லை, சாரி பிஸ்னஸில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ட்ரேடிங்கில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டர் போட்டால் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகாது, அல்லது நம்ம ஆர்டர் போட்டோம் டக்குன்னு ப்ரைஸ் மாறி போயிடும், சம்டைம் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் நெட்ஒர்க் இஷ்யூனால ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். இது சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இது ஒரு சின்ன சேலஞ்சஸ் தான். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நடக்கும், இது பெரிய விஷயம் இல்லை. பட் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வராமல் போகலாம், அல்லது லாஸ் கொஞ்சம் அதிகமாகலாம் சின்னதாக. நம்ம ஒரு நூறுரூவான்னு போட்டு வச்சிருப்போம், டக்குனு அது 120 ரூபான்னு போயிடும், அல்லது 80 ரூபா 100 ரூபான்னு போட்டு வச்சிருப்போம், 80 ரூபான்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக நடக்குங்க, டெக்னிக்கல் இஷ்யூ. இது அக்ராஸ் எல்லாருக்குமே நடக்கும் நடந்தால். சிஸ்டம் நாலேஜ் டெஃபினெட்லி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சிஸ்டம் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுமா அப்படின்னா தேவை இருக்காதுங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, பட் தேவையானு பார்த்தா 100% தேவை இருக்காது. ஆனால் ட்ரேடிங்கில் எஸ், உங்களுக்கு பை பண்ணுறது, செல் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு, அண்டு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி நமக்கு என்ன ரேட்டில் இருக்குதுன்னு எல்லாம் பார்க்குறக்கு நமக்கு பேசிக்காக சிஸ்டம் நாலேஜ் தேவைப்படுங்க. ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் ட்ரேடிங், எவ்வளோ முதலீடு தேவைப்படும் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது, நான் ட்ரேடிங் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும் அப்படிங்கிற க்வெஸ்சன் பேசிக்காக எல்லோரும் மனசுலையும் இருக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க, ஃபஸ்ட் ஒரு கேபிட்டல், நம்ம பண்ணக்கூடிய தொழிலுக்கு ஒரு முதல் வேணும் இல்லைங்களா, ஒரு மிஷின் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு ஒரு முதலீடு வேணும், 100,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது, லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ஜிஎஸ்டி, பேன் கார்டு, ஆடிட்டர் ஃபீஸ், மற்ற விஷயங்கள்லாம் ஒரு 25,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அட்வான்ஸ் டெஃபினெட்லி ஒரு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு அது வாடகை இருக்கிற மாதிரி ஆஃபீஸ் பார்த்தாலும் 100,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணுங்க. அப்புறம் சேரிட்டி, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், சேரி, டேபிள், ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாலே ஒரு 75,000. ஸோ நமக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் நீட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 300,000 ரூபா தேவைப்படுங்க. மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட் ஒரு 10,000 ரூபா, ஒரு ஸ்டாஃப் வேணும் நமக்கு 10,000 ரூபா, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு வெளியில் தெரிஞ்சால் தான் நம்மகிட்ட பிஸ்னஸ் நடக்குது. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஒரு 5,000 ரூபீஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம டூ வீலர் தான் யூஸ் பண்ணோன்னு வச்சுட்டா நமக்கு ஒரு 1,000 ரூபா, நம்ம ஸ்டாஃப்க்கு ஒரு 1,000 ரூபா மந்த்லி பெட்ரோல் அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு 2,000 ஆகும். ஈபி பில், ஏசி இருந்து கமர்ஷியல் அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி ஒரு மந்த்லி 2,000 வந்துடும். மிஸ்லேனி எக்ஸ்பென்சஸ் 1,000. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா நமக்கு மாதம் மாதம் தேவைப்படும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 300,000. இந்த 30,000 நம்ம யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மாதம் மாதம் கடன் வாங்க மாட்டோம் இல்லைங்களா, அதை பணம் இது பண்ண மாட்டோம், எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம், பிஸ்னஸ் நம்பி இருக்க மாட்டோம். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த பணத்தை வச்சுட்டு தான் நம்ம பிஸ்னஸ் இறங்குவோம். ஸோ மந்த்லி நமக்கு 30,000 தேவைப்படுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 360,000 ரூபா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருக்கணுங்க, சாரி ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கணும், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லேக்ஸ். ஸோ 3 + 3.6, 6,60,000. 3,60,000 நம்ம கையில் பணத்தை வச்சுட்டு தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸ் பிக்கப் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய என்ன இன்கமை நம்பி இருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங்கில் அவ்வளோ தேவை இல்லைங்க. எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தா, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் வித் ஈவன் ரூபீஸ் 10,000 ரூபீஸ். அதாவது வெறும் ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹவு டு அவாய்ட் லாஸ் இன் ட்ரேடிங், நஷ்டத்தை நம்ம எப்படிங்க ட்ரேடிங்கில் அவாய்ட் பண்ணுறது, பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க. லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் எனி பிஸ்னஸ், முதலே சொன்ன மாதிரிங்க. நஷ்டம் அப்படிங்கிறது எந்த தொழில் பண்ணாலும் அதில் அது ஒரு பகுதி. நஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு தொழில் பண்ண முடியும், எந்த தொழிலுமே பண்ண முடியாது. பட் நஷ்டத்தை எவ்வளோ குறைக்கிறோம் அல்லது நஷ்டத்தை எவ்வளோ தூரம் தவிர்க்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தூரம் திறமையாக தொழில் பண்ணுறோங்கிறது இருக்குது இல்லைங்களா. பட் இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா, பட் இன் 3 ways யூ கேன் அவாய்ட் ஆர் மினிமைஸ் யுவர் லாஸ் இன் ட்ரேடிங். 3 வழியில் நம்ம இந்த ட்ரேடிங்கில் நம்மளுடைய லாஸை குறைக்கலாம் அல்லது மினிமைஸ் அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம், ரைட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். சரியான விலையில் வாங்கி சரியான விலையில் விற்றுட்டு வெளியில் வந்துட்டால் நமக்கு ஒரு லாபம். அது நம்ம 100 ரூபாயாகட்டும், 10 ரூபாயாகட்டும், 1,000 ரூபாயாகட்டும், நம்ம ஒரு ரேட்டில் வாங்குகிறோம், அந்த ரேட்லேருந்து அதிகமானவுடனே விற்றுட்டு வெளியே வந்துடுறோம். கரெக்டான ரேட்டில் வாங்குறோம், கரெக்டான ரேட்டில் எக்ஸிட் ஆகிறோம். மேபி இறங்குற மார்க்கெட்டாக இருந்தால் கரெக்டான ரேட்டில் விற்றுட்டு கொஞ்சம் இறங்கின உடனே கரெக்டான ரேட்டில் வாங்கிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த ரைட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கிறப்போ லாஸ் அப்படிங்கிறதுக்கான பேச்சு இருக்காது. பட் இது கஷ்டங்க. பட் இது யாருனாலே 100% பண்ண முடியாது. மேபி ஒரு 70% வரைக்கும் நம்ம இதில் எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக பண்ண முடியும்னு பார்க்க முடியும். செகண்ட் திங், மெயின்டைனிங் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில். பட் இவ்வளோதான் நஷ்டம், இதுக்கு மேலே நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நம்மளால் நிறுத்த முடியாது.
ஏன்னா டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி நஷ்டம் அதிகமாகும் அல்லது குறையும். பட் வேற இங்கிங்க நம்ம ஒரு எனக்கு இவ்வளோதான், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா தான் என்னோட லாஸ், இன்னைக்கு இதுக்கு மேலே நான் லாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் 1000 ரூபீஸ் அப்படின்னு வச்சுட்டா, ஸோ 1000 ரூபீஸ் வந்து அது கீழே அந்த ப்ரைஸ்க்கு கீழே இறங்கி நம்ம வாங்கிட்டோம் பட் மார்க்கெட் இறங்கி கீழே வந்துட்டேன் அப்படின்னா 1000 ரூபா லாஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அந்த சேலை கவர் பண்ணிடும். ஸோ நமக்கு லாஸ் அந்த அந்த ட்ரேடில் அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு மேலே போகாது அப்படின்னு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். சிக்ஸ் ஸ்டாப் லாஸ். மூணாவதுங்க எஜிங். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அவைலபிள் இன் ட்ரெடிஷனல் பிஸ்னஸ். நம்ம முதலே சொன்ன மாதிரி எஜிங் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன ட்ரேடிங்கில் இருக்குது, இதை கரெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம லாஸ் அவாய்ட் பண்ணலாம் அல்லது மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணலாம். ஹூ கேன் டூ ட்ரேடிங் எஸ் எ பிஸ்னஸ், யார்னால ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகமும் நம்மள ரொம்ப பேருக்கு இருக்குங்க. Anyone can do trading as a business but have to avoid two things in trading. யாருனாலும் யாராலையும் ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ண முடியுங்க, ஆனால் இந்த முக்கியமான இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது பண்ணுறவங்களால மட்டும்தான் ட்ரேடிங்கில் ப்ரோலாங்காக இருக்க முடியுங்க. ஃபியர் அண்ட் கிரீட், பயம் மற்றும் பேராசை. மார்க்கெட் இறங்குறப்போ பயந்துட்டு ஐயோ இறங்குது நான் வாங்கின விலை இறங்கியதுமே கரெக்டாக பயந்துட்டு வித்துறணும் வித்துருவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங் அப்படிம்பாங்க. சில பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டே இருக்கும், ஓகே இன்னும் ஏறும் ஏறும் ஏறுன்னு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் அவங்க எதிர்பார்க்குற விலைக்கு வர்றதுக்கு முன்னாடி திரும்பி ரிவர்ஸ் போயிடுவாங்க. ஸோ நோ பேனிக் செல்லிங், நோ கிரீடி ஹோல்டிங். நம்ம வாங்குகிறோம், வாங்கினா இந்த ரேட் வந்தால் வித்தரணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த ரேட்டில் வந்தால் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுங்க, நமக்கு தேவையான லாபம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதில் டிசிப்ளினாக இருந்தால் நமக்கு லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ இதில் இந்த இந்த டிசிப்ளின் இருக்கவங்க யாருனாலையும் ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ண முடியும். How much profit can I expect? எவ்வளோ லாபம் நான் எதிர்பார்க்கலாம் இது ட்ரேடிங் இல்லையா? இந்த ட்ரேடிங்க்கு மற்ற பிஸ்னஸில் அவங்க யாரும் எது எந்த கேள்வியெலாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ லாபம் வைக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ட்ரேடிங்கில் மட்டும் அந்த கேள்வி வரும், இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்பங்க. இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் கெப்பாசிட்டி, ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட இந்த ட்ரேடரோட திறமையை சார்ந்த விஷயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆர் அன்லிமிட்டட் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் டேக்கன் ஆன் ட்ரேட்ஸ். நம்ம எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் ரிவார்டு இருக்குது, இதுதான் ட்ரேடிங். ஸோ நம்ம அப்போ ரிஸ்க் எடுத்தால் இருக்கிற ரிஸ்க் எல்லாம் ரிவார்டாக கன்வெர்ட் ஆகுமானா இல்லை, பட் அந்த ரிஸ்க்கும் கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ஜாஸ்திங்க. பட் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ஷுட் பி மினிமம் 1:2+ விச் மீன்ஸ் இஃப் யுவர் ஸ்டாப் லாஸ் இஸ் 1000 தென் யுவர் டார்கெட் மஸ்ட் பி 2000+. அதாவதுங்க நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:2+ இருக்கணுங்க, 1:2, 1:3, 1:4 அப்படி இருக்கணும். அதாவது நம்ம 1000 ரூபாய் நம்ம நஷ்டத்தை எடுக்க தயாராக இருந்தால் நம்மளுடைய லாபம் 2000 ரூபாயாக குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயே இருக்கணும். அந்த ட்ரேடில் நமக்கு குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 1000 ரூபா லாஸ்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ட்ரேடை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ட்ரேடை எடுக்காமல் விட்டுடலாம். இதனால் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, in this case if you lose 6 trades out of 10 trades also you will end up with 2000+ profit. நீங்க ஒரு 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 மா ஒரு நாள்ல 10 ட்ரேட் பண்றீங்க அல்லது ஒரு மாசத்துல 10 ட்ரேட் பண்றீங்க, அதுல 6 ட்ரேட் நீங்க உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பட் 4 ட்ரேட் 40% தான் சக்சஸ் ரேஷியோ, 60% நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுட்டா கூட நீங்க 2000 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் 2000 ரூபீஸ் டார்கெட்டா இருந்தா, இதே 10,000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் 20,000 ருபீஸ் டார்கெட் இருந்தால் நீங்கள் 20,000+ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதனால தான் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மினிமம் ஷுட் பி 1:2+ அண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் எட்ஜிங் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ரைட்டிங் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். பணம் வந்துங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இதில் பணம் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இதில் லாபம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அதில் எஜிங் அண்ட் ஆப்ஷன் ரைட்டிங், அது காலை வாங்குறத விட காலை விற்கிறது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் அல்லது 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது இதெல்லாம் தனி சப்ஜெக்ட்டுங்க, பெரிய சப்ஜெக்ட். பட் இதையும் நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஃபியூச்சரில் பார்ப்போம். ட்ரேடிங் இஸ் எ ப்ராபபிலிட்டி நாட் அ சர்டனிட்டி. இது வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறதுங்க ப்ராபபிலிட்டி தான், அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை கொடுக்கும், வாய்ப்பு அமையும், கண்டிப்பாக அமையுமா நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக யாருனாலையும் சொல்ல முடியாது, பட் நடக்கலாம், நடக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி, அது அதுக்கான இது ஜாஸ்தி, ஆனால் நடக்குமா அப்படின்னா கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
த ஒன்லி சர்டானிட்டி இஸ் அன்சர்டானிட்டி இந்த இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் அது 100% போகுது. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரேடிங் எந்த இடத்துல என்டர் ஆகிறோம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோங்கிறது பொறுத்து தாங்க. அதில் முக்கியமாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2+ இருக்கிற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். இஸ் இட் கேம்பிளிங்? ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, ஷேர் மார்க்கெட்னா சூதாட்டமா அப்படின்னு கேட்பாங்க. நோ, சர்டன்லி நாட். தோஸ் ஹூ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ட்ரேடிங் கேன் சே, அதாவது இந்த ட்ரேடிங் பற்றி இந்த பிஸ்னஸை பற்றி என்ன ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அல்லது போவாங்க ஒரு 1,000 ரூபா 10,000 ரூபா எடுத்துகிட்டு போவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்குவாங்க, எதையும் பார்த்து வாங்குவாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகும், இவங்களுக்கு லாஸ் ஆகி வந்துடும். இது மாதிரி ஒரு 1 மாதம் பண்ணாங்கன்னா இருக்கிற 10,000 போயிடும். அந்த போனவொடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே ட்ரேடிங் வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க ட்ரேடிங் ப்ராப்பராகவே பண்ணல. கேம்பிளிங்னா என்னங்க, ஒரு நம்ம ஒரு 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 டீம் வந்து ஜெயிக்குமா தோக்குமான்னு இவங்க பெட் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க போய் விளையாடுறதில்ல. பட் தே ஆர் நாட் பிளேயிங் ஆக்சுவலி இல்லைங்களா, பெட் பண்ணுறவங்க யாருமே விளையாடுறதில்ல. அவங்க விளையாடுறவங்க மேலே இவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு பெட்டு தான் கட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு விளையாடவே தெரியாது இல்லைங்களா. இப்போ நமக்கு கிரிக்கெட் நல்லா தெரியும் நம்ம, ஆனால் நம்ம நான் பார்த்துருப்போம், பட் நம்ம எத்தனை பேர் கிரவுண்டில் இறங்கி விளையாட முடியுங்க? ஸோ விளையாட தெரியாதவங்க விளையாடுறவங்க மேலே பெட் கட்டிட்டு அவங்க ஜெயிச்சா லாபம், ஜெயிக்கும் தோக்குன்னு பெட் கட்டுறதுக்கு பேர் தான் கேம்பிளிங். பட் ட்ரேடிங்கிறது அப்படி இல்லைங்க, ட்ரேடிங் இஸ் அன் ஆர்ட். அதில் எங்கே எப்படி வாங்கணும், தேர் ஆர் சோ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்போ வாங்கணும், அது ஒரு ஆர்ட்டுங்க. அதில் ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு ஒரு சில நாள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் நமக்கே தெரியும் அது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறது, அதாவது எவ்வளோ சுலபமான விஷயங்கிறது தெரியும். சுலபம் அப்படின்னு சொல்கிறது கற்றுக்கிட்டா, ப்ராப்பராக கற்றுக்கிட்டா. ஸோ இட்ஸ் நாட் அ கேம்பிளிங். ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ட்ரேடிங். இப்போ எனக்கு ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி ட்ரேடிங் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் தானே ட்ரேடிங் கற்றுக்கணும், ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் பிஸ்னஸாக பண்ண முடியும் இல்லைங்களா, அந்த சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்கும். ட்ரேடிங் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருப்போங்க, ட்ரேடிங் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். எனி ஒன் கேன் லேர்ன் ட்ரேடிங். யாருனாலையும் ட்ரேடிங் கற்றுக்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெர் ஆர் எனானமஸ் வீடியோஸ் அவைலபிள் இன் யூடியூப். யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு நம்ம ட்ரேடிங் சம்மந்தமாங்க, தமிழ்லையும் கொஞ்சம் இருக்கும், இங்கிலீஷில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. நாம் அதை பார்த்து ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கலாங்க, பேசிக்காக ரொம்ப விஷயங்கள் அதை அழகாக கற்றுக்கலாம். யூர் செல்ஃப் கேன் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ப்ராக்டிஸ் வெல். நாம் அதை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக இல்லாமல் ஒரிஜினல் ட்ரேட் இல்லாமல் நம்ம விர்ச்சுவலாக ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாட் ஆஃப் ப்ரூவ் ட்ரெய்னர்ஸ் ஆர் தேர் டு டீச் யூ. அக்ராஸ் கண்ட்ரிங்க ரொம்ப ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க அதில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. மற்ற எந்த ஒரு தொழிலையும் பாருங்கள், யாருமே அவங்களுடைய தொழில் சீக்ரெட்டை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு காம்படிட்டராக வந்துடுவீங்க. ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும்தான் யாருக்கு தெரிஞ்சதோ, அவங்க எப்படி சம்பாரித்தாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சம்பாரித்தாங்க, நல்ல ஏர்ன் பண்ண முடிஞ்சோ, அந்த ஸ்ட்ராட்டஜியை நல்ல ட்ரெய்னர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள், சூஸ் ஒன் ஆஃப் தெம் அண்ட் கெட் ட்ரெயின். அதில் ஒருத்தர் யார் உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட அவங்க ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த எந்த ஸ்ட்ராட்டஜி யார்கிட்ட கற்றுக்கிட்டாலும் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த மாதிரி சொன்னீங்களா, ப்ராக்டிஸ் வெல் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் பார்க்குறீங்க, மார்க்கெட் பார்த்துட்ருக்கீங்க, ஓகே நீங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஓகே நான் 110 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சி 110 ரூபா பை வாட் 110 எழுதி வைங்க. அப்புறம் ஓகே நான் 120 ரூபா வந்தால் விற்றுருவேன், 105 ரூபா வந்தால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எழுதி வைங்க. ஸோ அது 110 ரூபா 120 ரூபா வருதா அல்லது 105 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் கிட்டாதா மார்க் பண்ணி வைங்க. ஸோ இது மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இருக்கா, ப்ராஃபிட் கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கா, இல்லை ஸ்டாப் லாஸ் கிட்டா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இதுதான் பேப்பர் ட்ரேடு. அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு போகலாம். உங்கள் டிசிஷன் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டுங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க அல்லது ஒரு ஜாபில் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துகிட்ருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஸ்டார்ட் ட்ரேடிங் ஃபார் அ செகண்டரி இன்கம். ஒரு செகண்டரி இன்கம்மாக நீங்கள் இந்த ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸை வச்சுக்கலாம். ப்ரைமரி இன்கம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேயோ அல்லது உங்களோட நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் உங்கள் சேலரியோ ப்ரைமரி இன்கம் இருக்குது. பட் அதுக்கு சேஃப்டியாக பேக்கப்பாக நீங்கள் ட்ரேடிங்கை செகண்டரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்டரி இன்கம்மாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஆஃப்டர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் அல்லது மாதங்கள் வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் நம்பிக்கையும் வந்ததுக்கப்புறம், அண்ட் மேக் இட் எஸ் அ ப்ரைமரி பிஸ்னஸ். அப்புறம் இதையே நீங்கள் முழு நேர தொழிலாக ஈஸியாக செய்ய முடியும். அவ்வளோதாங்க. ட்ரேடிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. கற்றுக்கிட்டால் எதையும் சுலபமாக செய்ய முடியும். லேர்ன் ட்ரேடிங், ஹாப்பி லிவிங். ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா புல்ஸ் அண்ட் பியர்ஸில் இ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இட்ஸ் ஆர்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எந்த விலையில் வாங்கிறது எந்த விலையில் விற்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு கோர்ஸுங்க. இதை பற்றி நம்ம வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video. Thank you so much.